ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கேமுக்குள்ளே ரெண்டு விதமான ரிங் இவெண்ட்ஸ் வந்து அப்கமிங்கில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரப்போகிற டிஸ்கவுண்ட் இவெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மிஸ்ட்ரி ஷாப் அப்படின்றத தான் சொல்லிக்கிறாங்க. அந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் சொருக்கு தான் கொண்டுருக்கிறாங்க. ஸோ அது நமக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்கள், தயவு செஞ்சு ஒரே லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டைரக்ட் அப்டேட்ல வந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமுக்குள்ளே ஒரு ரிங் இவெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, மூணு கூட வந்து வரலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமுராய் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இவெண்ட்டுங்க. ஸோ இந்த சாமுராய் பண்ணில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி வந்தது தான், இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ரேரான பண்ணில் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நிறைய பேருக்கிட்ட இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து கொண்டுறாங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இவெண்ட்டில் இதோட பண்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த பண்டிலோட செய்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கட்டான எமோட்டுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் மேதில் வந்து இருக்குது. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில ஈவெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு பண்டிலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து யூனிவர்சல் டோக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங் இவெண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறீங்க. ஸோ இது அப்கமிங்கில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி நெக்ஸ்ட் மந்த்தில் கூட இது வந்து வரலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிங் இவெண்ட் வந்து பாருங்களேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன் ஸ்கின்ஸ் தான் மொத்தமே M1AA ஜோனோட ரிங் இவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். M1AA ஜோனுக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோ வால்ட் இருக்குது. பட் இருந்தாலும் M1AA ஜோனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கொண்டுறாங்க அப்படின்னா அது ரிங் இவெண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். மறந்து இவெண்ட்லையும் அவ்வளோக்கா கொண்டு மாட்டாங்க. ஸோ மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுறாங்க அப்படின்னா அது ரிங் இவெண்ட்டில் மட்டும்தான் கொண்டுருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இவெண்ட்டுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அதர் சொருக்கு மட்டும் தான் லான்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம சொருக்கு வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் கொண்டுருவாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கெசஸ் தான் வருதா அப்படின்றத பார்க்கலாம். பட் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்ஃபார்மாக வரப்போகிற ஒரு ஈவெண்ட்டு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்கி வீல் நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதர் சொருக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க பங்களாதேஷ், சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலே நமக்கும் கொண்டு வந்து கொண்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆகஸ்ட் மந்தில் இந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் மக்களே. நமக்கு எப்போ உங்களை லக்கி வீல் கிடையாது. இந்த வாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகிறது மிஸ்ட்ரி ஷாப்பு. ஸோ மிஸ்ட்ரி ஷாப் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பண்டில்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உள்ள போனீங்க அப்படின்னா எப்பவும் போல தான் நமக்கு இந்த ஒரு பண்டில் கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின் பண்டில். ஃபீமேல் பண்டில் பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி காட்டுறேன். இங்கே வந்து பாருங்க, பண்டிலாக தான் கொடுத்துருக்காங்க வரிசையாக. ஸோ அதுக்கப்புறமா எப்பவும் போல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே வவுச்சர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேக் ஸ்கின்ஸு, நேம் சேஞ்சிங் கார்டு, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். யூனிவர்சல் டோக்கனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே பேக் அடிச்சு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீமேல் பண்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபீமேல் பண்டில் தாண்டி நமக்கு வந்து அங்கேயுமே சில ஃபீமேல் பண்டில்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ வால்ஸ், அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பெருசாக அதில் ஒன்றும் இல்லை, அதான் உண்மை. பண்டில்ஸாக கொடுத்துருக்கிறானுங்க. இந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப் தான் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லீக்ஸ் வந்து கிடச்சிருக்குது. அதனால் இந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வந்துச்சு அப்படின்னா எத்தனை பேர் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றது சொல்லுங்கள். அண்ட் இது கூடவே ஃபைனல் ஒரு அப்டேட்டை வந்து பார்த்து முடிச்சிடலாம். அதாவது வரப்போகிற 30ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெமான் ஸ்லேயரோட இந்த ஒரு இவெண்ட் வந்து கன்ஃபார்மாக வரப்போகுது மக்கள். இதில் எந்த விதமான சேஞ்சுமே வந்து கிடையாது. லாஸ்ட் சான்ஸ் ஆமாம், இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லான்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் இந்த டெமான் ஸ்லேயரில் ஏதாவது எமோட்டோ இல்லை அப்படின்னு அனிமேஷனோ ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு இவெண்ட்டில் மொத்தமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுவுமே ஒரு ரிங் இவெண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க அப்டேட்டாக இருக்குது. தவிர அப்டேட் கிடச்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். முடியும் பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சொன்னாங்க நான் தொடர் இன்னைக்கு சொல்ல கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய்.